நடிகை யாஷிகா ஆனந்த் சமீபத்தில் கார் விபத்தில் சிக்கினார். உடல் பயணித்த இவரது தோழி பவனி பலிகானார். சிகிச்சையில் உள்ள யாஷிகா இன்ஸ்டாவில், நான் இப்போது என்ன நிலையில் இருக்கிறேன் என்பதை விவரிக்க முடியவில்லை. வாழ்நாள் முழுக்க குற்ற உணர்ச்சியுடன் இருப்பேன். இப்படி ஒரு மிகப்பெரிய விபத்திலிருந்து காப்பாற்றியதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வதா இல்லை, என்னுடைய நெருங்கிய தோழியை என்னிடமிருந்து பிரித்து கொண்டதற்காக கடவுளை பழிப்படா என தெரியவில்லை. ஒவ்வொரு நொடியும் நான் பவனியை மிஸ் செய்வேன். நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என்பது தெரியும். என்னை மன்னித்துவிடு. உன்னுடைய குடும்பத்தை இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்கிவிட்டேன். உன்னுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்றும் உன்னுடைய நினைவுகளை நினைத்து புரி படைகிறேன் என பதிவிட்டுள்ளார். வினோத் இயக்கத்தில் அஜித் ஹூமா குரேஷி நடித்து வரும் படம் வலிமை. இப்படத்தின் முதல் சிங்கிள் பாடலான நாக வேறமாரி பாடல் வெளியாகியுள்ளது. யுவன் இசையில் விக்னேஷ் சிவன் பாடல் வரிகள் எழுத அனுராக் குல்கர்னி பாடியுள்ளார். இப்பாடலுக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது. வெளியான 19 மணி நேரத்தில் 70 லட்சம் பார்வைகள் யூடியூபில் கிடைத்தன. இயக்குனர் வசந்த் இயக்கியுள்ள படம் சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும், அசோகமுத்திரன், ஆடவன், ஜெயமோகன் ஆகியோர்களின் சிறுகதைகளை தழுவி இப்படம் உருவாகியுள்ளது. பார்வதி, பத்மபிரியா, காளீஸ்வரி, சீனா வீசான், லக்ஷ்மி பிரியா முதன்மை வேடத்தில் நடிக்க இளையராஜா இசையமைத்துள்ளார். பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்ட இப்படம் தற்போது ஓடிடியில் வெளியிட பேச்சுவார்த்தை நடக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் முறையான அறிவிப்பு வெளிவரலாம். பிரியா பவானி சங்கர், வாணி போஜன், தர்ஷா குப்தா வரிசையில் இப்போது சரவணன் மீனாட்சி புகழ் சீரியல் ரக்ஷிதா மகாலட்சுமியும் ஹீரோயின் ஆகிறார். பாரிஜாதா என்ற கன்னட படத்திலும் உப்பு கருவாடு என்ற தமிழ் படத்திலும் இரண்டாவது நாயகியாக நடித்தவர் இப்போது கன்னட படம் ஒன்றின் மூலம் ஹீரோயின் ஆகிறார். பிக்பாஸில் பங்கேற்ற தர்ஷன் லாஷிகா இணைந்து நடிக்கும் கூகுள் குட்டப்பா படத்தின் முதல் போஸ்டர் வெளியாகியுள்ளார். இரட்டை இயக்குநர்கள் சபரி கிரீசன், குரு சரவணன் இயக்குகின்றனர். கே எஸ் ரவிக்குமார் 20 ஆண்டுகளுக்கு பின் தயாரிக்கும் படம் இது. மேலும் முக்கிய பாத்திரத்திலும் நடிக்கிறார். மலையாளத்தில் வெற்றி பெற்ற ஆண்ட்ராய்டு குச்சப்பன் படத்தை கூகுள் குட்டப்பனாக ரீமேக் செய்துள்ளனர். படத்தில் ரோபோ ஒன்று முக்கிய பாத்திரத்தில் நடித்துள்ளார். அச்சமுண்டு அச்சமுண்டு இயக்குநரான அருண் வைத்தியநாதன் குழந்தைகளை மையமாக கொண்ட படம் ஒன்றை தயாரித்து இயக்குகிறார். அவர் கூறுகிறாவது, குழந்தைகளின் உலகத்தை குழந்தைகளை வைத்தே காட்டும் முயற்சிதான் இப்படம். அன்புக்கு ஒரு பஞ்சமில்லை என்பதை படத்தின் சாராம்சம். குழந்தைகளை மட்டுமின்றி அனைத்து வயதினரையும் கவரும். படத்தை முதலில் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட உள்ளோம். 4 குழந்தைகள் முக்கிய பாத்திரத்தில் நடிக்க உள்ளனர் என்றார்.